புல்லட் பைக் ஆக்சசரிஸ் வாங்க மற்றும் பைக் விற்க புதுப்பேட்டை ஹாரிஸ் ரோட்டில் உள்ள ஸ்டைல் அண்ட் ரைட் கடைக்கு வாங்க. கலக்கல் சிமை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைரம். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டெய்லி நிறைய சினிமா நியூஸ்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சமீபத்தில் வந்திருக்க நிறைய லேட்டஸ்ட் அப்டேட் ஆன சினிமா நியூஸ்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அது ஒன்று உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். வலிமை அப்டேட் தாங்க, அதாவது வலிமை மோஷன் போஸ்டர் வந்தோடனே எல்லாத்தையும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ கரண்ட்டாக இன்னொரு விஷயம் கிடைச்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் அவர்கள் ஒரு நல்ல டேரக்டரை தாண்டி ஒரு நல்ல ரைட்டர். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய படங்கள் வசனம் எழுதியிருக்காரு, முக்கியமாக நிறைய பாடல்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி மாஸ்டர் படத்தை தளபதிக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. இப்போ வலிமை படத்தை தலைக்கும் எழுதியிருக்காரு. அதாவது தளபதிக்கும் சரி தலைக்கும் சரி ரெண்டு ரெண்டு பேருமே ரொம்ப பிடித்தமான ஒரு நபராக இருக்கார் விக்னேஷ் அவர்கள். ஸோ தளபதிக்கு எவ்வளோ மாசான சாங் மாஸ்டர்ல கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு மாசான சாங் வலிமையிலும் இருக்கிறதாக சொல்லியிருக்காரு. ஸோ விக்னேஷ் சிவன் அவர்கள் ரைட்டிங்ல வலிமையில ரெண்டு மூணு சாங்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமா தல ஃபேன்ஸுக்கு ரொம்ப என்ன சொல்ற இரட்டிப்பு சந்தோஷமா தான் இருக்கு மக்களே. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த டேரக்டரை டைரக்ட் பண்ணாலே இந்த படம் செம்ம ஹிட்டுப்பா. அது மட்டும் இல்ல, கண்டிப்பா ஒரு நேஷனல் அவார்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய டேரக்டர் அவருக்கு தான் வெற்றிமாறன். இவர் அடுத்து யார் வச்சு படம் பண்ண போறோம் நம்ம எல்லாரும் அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஏற்கனவே சூரிய சார் வச்சு படம் பண்ணி முடிச்சு அது டப்பிங் எல்லாம் போய் ஆல்மோஸ்ட் அந்த படம் முடிஞ்சதா ஆல்மோஸ்ட் முடிஞ்சதா சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து சூரிய சார் வச்சு வாடி வாசல் படம் பண்ண போறோம் நம்ம எல்லாருமே தெரியும். அதுக்கு அடுத்து விஜய் சார் வச்சு பண்றாரா இல்லைன்னா வேற யாராச்சும் பண்றாரான்னு நிறைய பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. இப்ப நமக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன அபிஷியலான விஷயம் கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து அவர் ஜாயின் பண்ண போற கூட்டணி எப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு இமயத்தோட தான் ஜாயின் பண்றாரு. உலகன் நாயகன் கமலஹாசன் அவர்கள் கூட தான் வெற்றிமாறன் அவர்கள் வந்து கை கோக்க போறாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண போதா நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு வரலாறு சார்ந்த படமா இருக்கும். இது ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை மையமா வச்சு அந்த கதை வந்து இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது என்ன கதை, என்ன ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி, ஏற்கனவே நடந்த சம்பவமா, அதெல்லாம் நமக்கு இன்னும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் இது வந்து கண்டிப்பா ஒரு உண்மை சம்பவத்தை வச்சுதான் மையமா வச்சு அந்த படம் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரத்தில் இந்த கூட்டம் ஏறட்டும், அது என்ன மாதிரி படம்ன்ற அடுத்தது அப்டேட் வர்றதுக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கோம். அக்கா எப்படி சமையல் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஆண்டி எப்படி சொல்லி அம்மா கேக்குறாங்க எங்க வீடு மாதிரி என்ன செங்கர் மாமா, இங்க ஒரு செங்கர் மாமா பொம்மைகள்லாம் வச்சிருக்காங்களே என்னது இது அம்மா, இது என்ன இந்த பாப்பாவே சொல்லிருக்கா இங்க எல்லாம் சீப்பா கிடைக்குது, நான் சொல்லலாம் பாப்பா சொல்லிருக்கா. இது வந்து ஸ்லிம் ஃபிட் சேலை, ஸ்லிம் ஃபிட் சேலை. அப்ப இது எனக்கு தான் லைக்கி விரிச்சு பாரு இது என்னதுன்னு தெரியல. இது எங்க மாட்டது, இப்படி மாட்டேன்மா, ஓ இப்படி மாட்டேன் கடைசியில இப்படி புடவை தூக்க விட்டுட்டாங்களே.